இனிய காலை வணக்கம் and welcome to வணக்கம் தமிழா. வழங்குவோர் புமெக்ஸ் வெஸ்டர்ன் ட்ரீம்ஸ், உடன் வழங்குவோர் லிவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி. ஐஸ்வர்யா, இந்த கோவிட் சிச்சுவேஷன்ல லாக்டவுன்லாம் முடிஞ்சு எல்லாருமே ஓடி ஓடி உழைக்க ஆரம்பிச்சிட்டோம். உழைக்காம வாழவே முடியாது. ஆண்டியும் உழைக்கணும், அரசனும் உழைச்சே ஆகணும். ஒவ்வொரு நாளும் வேர்வை சிந்தி வேலை செய்யறவங்களா இருக்கட்டும், வேர்வையே சிந்தாம உட்கார்ந்த இடத்துல இருந்தே கோடிக்கு செஞ்சு வேலை செய்யறவங்களா இருக்கட்டும், ஊர் உலகெல்லாம் பறந்து போய் வேலை செய்யறவங்களா இருக்கட்டும், ஏன் பெட்டி கடையில இருந்து பெரிய நிறுவனத்தோட சிஇஓ வரைக்கும் எல்லாருமே உழைச்சிட்டு தான் இருக்காங்க. உழைப்பே உயர்வு தரும்னு சும்மாவா சொன்னாங்க? இப்படி நம்ம எல்லாருமே ஓடி ஆடி உழைக்கிறது எதுக்காக? எல்லாம் ஒரு சான் வயிற்றுக்காக தான். ஆமா அஸ்வத், அந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு சம்பாதிக்கிறதுல 1000 பிரச்சனைகள்னா, அந்த ஒரு ஜான் வயிற்றுக்குள்ளேயே 1000 பிரச்சனைகள் நோய்கள். சோ குடல் மற்றும் வயிறு சம்பந்தப்பட்ட நோய்களை பத்தி பேசுறதுக்காகவும், இந்த கொரோனா காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய புதிய சந்தேகங்களை தீர்க்கிறதுக்காகவும் ஒரு அனுபவம் வாய்ந்த மருத்துவ நிபுணர் தான் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்காங்க. சோ லெட்ஸ் வெல்கம் குடலியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஆர் கண்ணன் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க டாக்டர்? நல்லா இருக்கு டாக்டர். இந்த கொரோனா காலகட்டத்தில் ஒரு கேஸ்ட்ரோ என்ட்ரோலஜிஸ்டா உங்களோட பங்கு என்ன டாக்டர்? அதே மாதிரி எந்தெந்த மாதிரியான சவால்கள்லாம் சந்திக்கிறீங்க? இல்லை, பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அந்த கொரோனா வைரஸ் ஆரம்பத்தில் வந்து நுரையீரலை மட்டும் பாதிக்குது அப்படின்னு நினச்சோம். பட் நாளடைவில் பார்க்கும்போது நிறைய பேஷண்ட்ஸுக்கு வந்து வயிறு சம்மந்தமான பிரச்சனையும் வந்தது. பொதுவாக ஒரு சிலருக்கு வந்து வாமிட்டிங் இருந்தது, ஒரு சிலருக்கு லூஸ் மோஷன் இருந்தது, ஒரு சிலருக்கு வயிற்றுவலி இருந்தது, ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்ஃபேக்ட் பசி குறைஞ்சி அதனால் வெயிட் லாஸ் இருந்தது. ஸோ இது என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த கோவிட் வைரஸ் பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி அஃபெக்ட்ஸ் தி ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், அது ஜிஐடியும் அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இப்படி இந்த கொரோனா வைரஸ் நுரையீரலை மட்டும் பாதிக்கிறது கிடையாது, குடலையும் பாதிக்குது, கல்லீரலையும் பாதிக்குது, கணைத்தையும் பாதிக்குன்னு தெரியும் போது ஒருத்தருக்கு இன்ஃபெக்ஷன் சிவியரிட்டி அதிகமாக அவங்களுக்கு வந்து எல்லா பாதிப்பும் வர ஆரம்பிக்குது. அப்போ கேஸ்ட்ரோஎன்டரோலஜிஸ்ட் நாங்கள் என்ன பார்க்குறோம், அவங்களுக்கு வந்து ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளத்தில் என்ன இருக்குது, ப்ளஸ் குடல் சம்மந்தமான ப்ராப்ளம் என்ன இருக்குன்னு பார்க்குறோம். பேஸ்ட் ஆன் தட் அவங்களுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணுறோம். பட் பொதுவாகவே இது யார் அதிகமாக பாதிக்கும்னா, ஆல்ரெடி ஒருத்தருக்கு உடம்பில் கோமார்பிட்னு சொல்லுவோம், ஹைப்பர் டென்ஷனோ டயபெட்டிஸோ கார்டியாக் ப்ராப்ளமோ இல்லை ரீனல் ப்ராப்ளம் இருக்குது இல்லை லிவர் ப்ராப்ளம் இருக்குது, இந்த மாதிரி ஆல்ரெடி கோமார்பிட் கண்டிஷனில் யார் இருக்காங்களோ இவங்களை அந்த வைரஸ் பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம், சிவியரிட்டி ஆஃப் இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு அதிகம். டாக்டர், இந்த கொரோனா வைரஸ் அப்படின்றது உணவு பாதையில் என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்துது, அதே மாதிரி செரிமான மண்டலத்தில் என்னென்ன உறுப்புகளில் என்னென்ன மாதிரியான பாதிப்பை உண்டாக்குது டாக்டர்? இல்லை, பொதுவாகவே இந்த வைரஸ் வந்து உணவு பாதையை ஃபுல்லாகவே அஃபெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா கேஸ்ட்ரைட்டிஸ் சிவியராக இருக்கும், அதனால் ஸ்டமக் பெயின், அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அஜீரண கோளாறு வருது, வயிறு உப்புசம் வருது. இது மட்டும் இல்லாமல் அஜீரண கோளாறுனால் என்ன ஆகும், அவங்களுக்கு ஏதர் வாமிட்டிங் இருக்கும் இல்லை டயரியா இருக்கும். ஒரு சிலருக்கு அது சிவியரிட்டி ஆஃப் இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது சரியாக பசி எடுக்காது, சரியாக சாப்பிட மாட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் ஆல்ஃபாக்டரி நர்வ்ஸ் இருக்குது, அதுதான் நமக்கு வந்து டேஸ்ட்டு ஸ்மெல்லை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. அந்த நர்வை வந்து இந்த வைரஸ் டேமேஜ் பண்ணுறதுனால ஒரு சிலருக்கு டேஸ்ட் இருக்காது, ஒரு சிலருக்கு ஸ்மெல்லு தெரியாது. இது பார்த்துக்கலாம். இப்போ ரீசெண்ட் டேஸில் நிறைய பேஷண்ட்ஸு வேறு எந்த சிம்டமும் இருக்காது, சார் எனக்கு வந்து டேஸ்ட்டு சரியாக தெரில, என்ன சாப்பிட்றேன்னு எனக்கு தெரியல, எனக்கு ஸ்மெல்லு தெரிய மாட்டேங்குது, பயமாக இருக்குது அப்படின்னு. ஏன்னா இப்போ மீடியாவில் வந்து கொரோனாவை பற்றி அவேர்னஸ் எல்லாருக்கும் வந்துடுச்சு, இதனால் என்னென்ன பாதிப்பு வரணும்னு தெரியும். அப்படி இருக்கும்போது சின்ன சிம்டம்ஸ் இருந்தால் கூட, சும்மா தலைவலி இருந்தால் கூட ஒரு சிலருக்கு வந்து கொரோனான்னு பயம் வந்துடுது. இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் பேஷண்ட்ஸுக்கு வெறும் தலைவலி மட்டுமே கொரோனா ஃபீச்சராக இருக்குது, பாடி பெயின் அண்ட் ஃபெட்டிக் ரொம்ப அடித்து போட்ட மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு கொரோனா தான் காரணமாக இருக்குது. ஸோ நுரையீரல் சம்மந்தமான பிரச்சனைகள் லைக் காஃபோ கோல்டோ ஸ்னீசிக்கோ இல்லை மூச்சு விடுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்றத மட்டும் இல்லாமல் குடல் சம்மந்தமான பிரச்சனையும் இதில் அதிகமாக வருதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். இதில் மிக முக்கியமாக நீங்கள் என்ன பார்க்கணும்னா கணையம், கணையம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான உறுப்பு. இந்த கணையத்தில் வந்து நமக்கு சுகரை கண்ட்ரோல் பண்ணுற இன்சுலின் செக்ரெட் ஆகுது, அந்த குளுக்கோகான் இருக்குது. இந்த ஐலைட் செல்ஸை வந்து இந்த வைரஸ் டேமேஜ் பண்ணும்போது இன்சுலின் செக்ரேஷன் அதை சப்ரஸ் பண்ணிடுது. எஸ்பெஷலி நார்மல் பீப்புளுக்கு அந்தளவு ப்ராப்ளம் வராது, பட் டயபெட்டிக் பேஷண்ட் இருந்தால் அவங்க ரெகுலராக எடுக்கும் மெடிசன்ஸ் சுகர் கண்ட்ரோலுக்கு வராது. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, ஹைலி அன்கண்ட்ரோல்டு டயபெட்டிஸாக வந்து அட்மிட் ஆவாங்க. அவங்களுக்கு நம்ம இன்சுலின் அதுமாதிரி டோசேஜ் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்தா தான் டிசீஸ் கண்ட்ரோல் வரும். ஸோ இதில் வந்து நிறைய நமக்கு வந்து சேலஞ்சஸ் இருக்குது. அண்ட் டாக்டர், இப்போ கொரோனா வைரஸ் பாசிட்டிவாக இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஒரு சிலருக்கு வந்து வயிற்றுப்போக்கு பிரச்சனைகள் இருக்கிறதா வந்து கேள்விப்பட்டோம். அவங்க ரிகவர் ஆகி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட அந்த வயிற்றுப்போக்கு பிரச்சனைகள் இருக்கிறதா சொல்கிறாங்க, இதற்கான காரணம் என்ன டாக்டர்? இல்லை, பொதுவாகவே இந்த கொரோனா வைரஸில் பெரிய ப்ராப்ளம் என்னன்னா ரெசிடுவல் ப்ராப்ளம், அதாவது இந்த இன்ஃபெக்ஷன் கம்ப்ளீட்டாக நம்ம க்யூர் அப்படின்னு சொல்கிறது வந்து 1 மந்த் எடுத்துக்கிறோம். பட் ஜிஐடி சம்மந்தமான பிரச்சனை பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து 1 மாதம் 3 மாதம் வரைக்குமே ப்ராப்ளம் இருக்குது. இதை வந்து ஃபீக்கோ ஓரல் டிரான்ஸ்மிஷனில் நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். என்ன அப்படின்னா அவங்க மோஷன் போகும்போது அந்த மோஷனை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அதில் வந்து வைரஸ் வந்து அப் டு 3 மந்த்ஸ் வரைக்கும் வெளியில் வந்துட்டுருக்கு. ஸோ இதுக்கு ரீசன் என்னென்னா இது வந்து நுரையீரலில் நம்ம பாதிப்பு வச்சு தான் நம்ம டெஸ்ட்டு பாசிட்டிவாக நெகட்டிவாக கண்டுபிடிக்கிறோம். ஜிஐடி இது வந்து ஜென்ரலாக நம்ம எக்ஸாமின் பண்ணுறது கிடையாது. பட் அவங்களுக்கு என்ன ஆகும், அந்த வைரஸ் சம்மந்தமான உபாதைகள் இருந்துகிட்டே இருக்கும், சரியாக பசி எடுக்காது, சரியாக ஜீரணம் ஆகாது, வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கலாம், இன்ஃபேக்ட் லூஸ் மோஷன் ஒரு சிலருக்கு இருக்கும், அதுக்கான கரெக்டான மெடிசன்ஸ் கொடுத்தாலும் அவங்களுக்கு கிளியர் ஆகாது.
ஸோ இதெல்லாம் வந்து ரெசிஜுவல் எஃபெக்ட் ஆஃப் தி டிசீஸ்ன்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பசி குறைஞ்சதுனால பாடி ஃபெட்டிக் ஆகிறது, உடம்புல எனர்ஜி குறையிறது, பாடி பெயின் இருக்கிறது, ஒரு சிலருக்கு சரியாக தூக்கம் வராது. இன்ஃபேக்ட் ரீசன்ட் டேஸில் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வந்து டிப்ரெஷனோடலாம் வராங்க. ஸோ இதெல்லாம் வந்து அந்த டிசீஸோட ரெசிஜுவல் ப்ராப்ளம். இது வந்து அப் டு 3 மந்த்ஸ் வரைக்கும் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். டாக்டர், இப்போ கணையம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான உடல் உறுப்பை பற்றி சொல்லியிருந்தீங்க, பட் நிறைய பேருக்கு வந்து அது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது கூட தெரியாமல் இருக்கு. ஸோ ஒரு காமன் மேனுக்கு புரிகிற மாதிரி அந்த உடல் உறுப்பை பற்றி சொல்லுங்கள் டாக்டர். இல்லை, கணையம் பார்த்தீங்கன்னா மிகச்சிறிய உறுப்பு தான். அது வந்து நம்ம இறைப்பைக்கு பின்னால் இருக்குது, பட் அதோடய வேலை வந்து பல பல வேலைகள் செய்யுது. மிக முக்கியமாக எடுத்துக்கிட்டால் நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்கிற கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட் இதெல்லாம் டைஜஸ்ட் பண்ணுற என்சைம் அதான் செக்ரீட் பண்ணுது. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக இன்சுலினை செக்ரீட் பண்ணி நமக்கு சுகரை கண்ட்ரோல் பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அதிகப்படியான அமிலம் இருக்குது பாருங்கள். நம்ம சாப்பிட்டாலும் வயிற்றுக்குள்ளே போகும்போது இறைப்பையில் அந்த அமிலம் வந்து உணவை டைஜஸ்ட் பண்ணுது, மற்ற என்சைம்ஸும் ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறம் அதிகமாக இருக்கிற அமிலம் என்ன ஆகும், சிறுகுடல் வழியாக கீழே இறங்கும்போது இந்த கணையத்துலேருந்து பைகார்பனேட்ஸ்னு சொல்லுவோம், அது வந்து ரிலீஸ் பண்ணி அதை நியூட்ரலைஸ் பண்ணுது. அப்போ அவங்களுக்கு வந்து அந்த டைஜஷன் ப்ராசஸை வந்து பேலன்ஸ் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி இந்த கணையம் வந்து மிக மிக முக்கியமான உறுப்பு. பட் அதே கணையத்தை நம்ம சரியாக பாதுகாக்க முட்டால் அதனால் பல பல பிரச்சனைகள் வந்துட்டே தான் இருக்குது. டாக்டர், இப்போ லாக்டவுனில் நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்காங்க, அதே மாதிரி வீட்லேயே இருக்கிறதுனால உடல் எடை வந்து அதிகமாயிருக்கு, அதே மாதிரி தொப்பையும் அதிகமாயிருக்கு. ஸோ இது எந்தெந்த மாதிரியான பின்விளைவுகளை வந்து ஏற்படுத்தும் டாக்டர்? ஆமாம், எங்கள் கண்ணோட்டத்தில் பார்த்தா ஆக்சுவலாக லாக்டவுனில் 2 செட் ஆஃப் பீப்புளை பார்க்குறோம். ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா வெயிட் குறைஞ்சிருக்கு, நல்லா ஃபிட்டாக இருக்காங்க, ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, இன்னும் கொஞ்சம் ரிஃபைன்ட் ஆகிருக்காங்க. ஒரு செட் ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா லேசியாக இருக்காங்க, அதிகப்படியான ஃபுட் எடுக்கிறாங்க, எஸ்பெஷலி இந்த ஜங்க் ஃபுட்டாக இருக்கட்டும், வீட்டில் வந்து ஃப்ரீயாக இருக்கிறோமேன்ட்டு 3 டைம்ஸ் இல்லாமல் நிறைய நேரம் சாப்பிட்டு ஓவர் வெயிட் போட்டுருக்காங்க. இந்த ஓவர் வெயிட் போடும்போது நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா தொப்பை மிகப்பெரிய பிரச்சனை. இந்த தொப்பையில் அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை என்னென்னா, ரீசன்ட் ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்க, யாருக்கு தொப்பை அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு தொடர்ந்து கண்ட்ரோல் பண்ணாமல் இருந்தால் அவங்களுக்கு டயபெட்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம்ன்றாங்க. ஸோ தொப்பையில் அது வந்து மிக முக்கியமான ப்ராப்ளம். அதனால் கண்டிப்பாக அடி வயிற்றில் ஃபேட் சேராத மாதிரி பார்த்துக்கணும். ஓகே டாக்டர், நீங்கள் வந்து குடலியல் அறுவை சிகிச்சை நிபுணராக இருக்கீங்க. ஸோ ஒரு சிலருக்கு வந்து குடல் புண் வந்து ஏற்படுது, அல்சர் ஏற்படுது. ஸோ அல்சருக்கான அறிகுறிகள்னா என்னென்ன, இந்த அல்சர் வந்து எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? இல்லை, கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஸ்டடி வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் பிறந்தவங்க எல்லாருக்குமே வந்து அசிடிட்டி இருக்கும், கேஸ்ட்ரைட்டிஸ் வரும், கேஸ்ட்ரிக் அல்சர் வரலாம் அப்படின்றது தான். அதில் வந்து பர்சன்டேஜ் மாறுது, அதாவது பீப்புள் யார் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க. இதை வந்து மெடிக்கலாக சொல்லும்போது நாங்கள் கரி ஹரி ஹொரி ஹெலிகோபாக்டர் பைலோரின்னு சொல்லுவோம். பொதுவாக அந்த ஹெலிகோபாக்டர் பைலோரின்றது ஒரு பாக்டீரியா. இந்த பாக்டீரியா வந்து நம்ம அசுத்தமான குடிநீர் அதில் மிக்ஸ் ஆகி வரலாம், இல்லை நம்ம சாப்பிட்ற உணவு சுத்தம் சுகாதாரமற்ற சூழ்நிலை இருக்குது அதில் வரலாம், நம்ம வாழ்க்கை சூழல் நம்ம இருக்கிற இடம் சுற்றி தண்ணி தேங்கி இருக்குது, நிறைய இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா அது மூலியமாக பரவலாம். ஸோ இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் வர்றதுக்கு 70-80% இந்த ஹெலிகோபாக்டர் பைலோரி தான் மிக முக்கியமான காரணம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் நிறைய காரம் மசாலா ஃப்ரை பண்ண ஐட்டம் அடிக்கடி சாப்பிட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி சாப்பிட்றவங்களுக்கும் இந்த பிரச்சனை வருது. அதுக்கப்புறம் ஸ்மோக்கிங் ஆல்கஹால் இருக்கவே இருக்குது, யார் அதிகமாக எடுத்துக்கிறாங்களோ அன்கண்ட்ரோல்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு சிவியரிட்டி ஆஃப் கேஸ்ட்ரைட்டிஸ் அதிகமாகுது. பொதுவாக ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எப்போ ஒரு படப்படப்பாக இருப்பாங்க, அதிகமாக தேவையில்லாமல் உணர்ச்சி வசப்படுவாங்க, இவங்களுக்கும் அசிடிட்டி அதிகமாகி கேஸ்ட்ரைட்டிஸ் வருது. ஸோ மன அழுத்தம் அது மிக முக்கியமான காரணம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வயசானவங்க பொதுவாக 56 இயர்ஸ் ஆயிடுச்சு, நிறைய பேருக்கு பேக் பெயின், ஜாயின் பெயின் வரும், அதனால் வந்து டாக்டர்ஸை கேட்காம நிறைய பேர் பெயின் கில்லர்ஸ் எடுத்துகிட்டே இருப்பாங்க, இவங்களுக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் வரும். கார்டியாக் பேஷண்ட்ஸ் ஆஸ்பிரின் மாதிரி டேப்லெட் எடுத்துப்பாங்க, அவங்களுக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் வரும். இந்த மாதிரி வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் நிறைய ரீசன், பட் அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னா பேலன்ஸ் டயட், ஒரு நாளைக்கு 3 வேளை ஃபுட்டு அது கரெக்டான டயத்தில் எடுக்கணும், தேவையில்லாமல் அன்னெசரியாக வேறு எதுவுமே எடுக்கக்கூடாது. நம்ம வந்து இந்த பிஞ்சி வெரைட்டிஸ் ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணணும், பேக்கரி ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணணும், அன்னஸ் ஸ்நாக்ஸ்னு அவாய்ட் பண்ணணும், ஹெல்த்தி ஃபுட்டு ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு ஸ்நாக்ஸ் இருக்கிறது வந்து பெட்டர் அப்படின்ற ஒரு கான்செப்டாக இருந்தோன்னா கண்டிப்பாக கேஸ்ட்ரைட்டிஸ் வராது. ஓகே டாக்டர். ஐஸ்வர்யா, உலகத்தோட முதல் குடலியல் நோய் நிபுணர் ஒரு தமிழர் தான். இன்ஃபேக்ட் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே மயிலாப்பூரில் தான் வாழ்ந்துட்டு போயிருக்காரு. அவர் யாருன்னா நம்ம திருவள்ளுவர் தான். திருவள்ளுவர் திருக்குறளில் மருந்துன்ற அதிகாரத்தில் 946வது குறளில் தெளிவாக இதை பற்றி சொல்லியிருக்காரு. அந்த குறள் என்ன அப்படின்னா, இழிவறிந்து உண்பான் கண் இன்பம் போல் நிற்கும் கழிப்பேர் இறையான் கண் நோய். இதற்கான அர்த்தம் என்னன்னு தெரியுமா, யார் ஒருத்தர் கம்மியாக சாப்பிட்றது தான் உடல் நலத்துக்கு கரெக்டானது அப்படின்றத புரிஞ்சுட்டு கம்மியாக சாப்பிட்றாங்களோ அவங்கள விட்டு ஆரோக்கியம் விலகவே விலகாது. ஆனால் யார் ஒருத்தங்க அதிகமாக சாப்பிட்றது தான் நல்லது அப்படின்னு நினச்சிட்டு அதிகமாக சாப்பிட்றாங்களோ அவங்கள விட்டு நோய் விலகவே விலகாது. ஸோ இந்த மாதிரி குடலியல் நோய்கள் பற்றி கரெக்டாக சொன்னது நச்சு
பிரச்சனை சொன்னது நம்ம திருவள்ளுவர் தான். டாக்டர், இப்ப அதே மாதிரி வயசானவங்களுக்கு பாத்தீங்கன்னா திடீர்னு வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும். வாமிட் பண்ணும்போது சம்டைம்ஸ் பிளட் கூட வந்துருது. சோ அதே மாதிரி நெஞ்சு எரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த நெஞ்சு எரிச்சலுக்கும் கேஸ்ட்ரைட்டிஸ்க்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா டாக்டர்? கண்டிப்பா. இப்ப வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் என்ன, உங்களுக்கு அதிகப்படியான அமில சுரப்பு. இந்த அதிகப்படியான அமில சுரப்பு வந்து நமக்கு வந்து நெஞ்சுக்கு வந்துச்சுன்னா நெஞ்சரிச்சல் வரப்போகுது. பட் நெஞ்சரிச்சல் எல்லாருக்கும் வராது. ஏன்னா அந்த வந்து உணவு குழாய்க்கும் இறைப்பைக்கும் நடுவில் வந்து லோயர் ஈசோஃபகல் ஸ்பிங்க்டர்னு இருக்குது. அந்த வால்வ் என்ன பண்ணோம், நம்ம சாப்பிட்டதும் வாயிலேருந்து அந்த ஃபுட்டு ஈசோஃபகல் வழியாக போயிட்டு ஸ்டமக் ரீச் ஆகுது, க்ளோஸ் பண்ணிக்கும். ஸோ வயிற்றுக்குள்ளே எவ்வளோதான் ஃபுட்டு இருந்தாலும் அந்த வால்வ் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா ரிஃப்ளெக்ஸ் ஆகாது. பட் என்ன ஆகுதுன்னா ஒரு சிலருக்கு வந்து வால்வ் வீக்காக இருக்குது. அப்போ அந்த வயிற்றுக்குள்ளே இருக்கிற அதிகப்படியான அமிலமாக இருக்கட்டும், இல்லை அமிலத்தோட கலந்த உணவாக இருக்கட்டும், அது வந்து நெஞ்சுக்கு வரும். அப்போ அவங்களுக்கு வந்து சிவியராக நெஞ்சரிச்சல் வரும். சம்டைம்ஸ் வந்து வாயில் புண்ணு வரலாம், பல்லு கூசலாம். இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா அந்த வால் வீக்னஸ். அந்த வால் வீக்னஸ்க்கு வந்து மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் கேட்டது வந்து அடுத்து ஓல்டேஜ். பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா வயசானவங்களுக்கு வாமிட் பண்ணும்போது பிளட் வருதுன்னா அபவ் 50 இயர்ஸ் கண்டிப்பாக நம்ம வந்து எண்டோஸ்கோப் பண்ணி பார்க்கணும். ரீசன், சிவியர் கேஸ்ட்ரைட்டிஸ்லேயும் பிளட் வரலாம், கேஸ்ட்ரிக் அல்சர்லேயும் பிளட் வரலாம், அதே நேரத்தில் ரேர்லி கேன்சர் இருக்கிறவங்க பிளட் வரலாம். ஸோ வி ஹவ் டு ரூல் அவுட் வாட் இஸ் த ரீசன் ஃபார் த ப்ளீடிங் இன் த வாமிட்டிங். டாக்டர், இப்போ வயிறு வலி வந்ததுனா டாக்டர்ஸ் கிட்ட போவோம். டாக்டர்ஸ் வந்து கேட்பாங்க மேர் வயிறு வலிக்குதா இல்லைனா வந்து அடிவயிறு வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ வயிற்றில் எந்த பகுதியில் வலிச்சா எந்த உறுப்பு சார்ந்த பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லுங்க டாக்டர். இல்லை, இது ரொம்ப நல்ல க்வெஸ்சன். எஸ்பெஷலி இந்த கொரோனா காலத்தில் வந்து இதை நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும். பொதுவாக வந்து வயிற்றில் வந்து நம்ம ஆர்கன் அங்கங்கே அங்கங்கே இருக்கிறத வந்து பேஸ் பண்ணி அவங்களுக்கு எந்த இடத்துல வலி இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்களோ அதை பொறுத்து நாங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், பொதுவாகவே நிறைய பேருக்கு மேல் வயிறு வலி சென்ட்ரலில் தான் இருக்கும். அது காமனஸ்ட் காசுன்னா நம்ம முதலே பேசினா கேஸ்ட்ரைட்டிஸ். த கேஸ்ட்ரைட்டிஸ் தான் வெரி வெரி காமன். அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து பான்க்ரியாடைட்டிஸ். ஸோ அதுவும் வந்து நடுவயிற்று தான் வலி வரும். பட் கேஸ்ட்ரைட்டிஸ் பொதுவாக எப்படி வலி இருக்குன்னா எரிச்சல் கூட வலி இருக்கும். பான்க்ரியாடைட்டிஸ் வந்து வலி அதிகமாக இருக்கும், தாங்க முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு அல்ல பகுதி, இந்த இடத்துல தான் பித்தப்பை இருக்குது. ஸோ காமனஸ்ட் காசு வந்து பித்தப்பையில் இன்ஃபெக்ஷன், அது கோலிசிஸ்டைட்டிஸ் சொல்லுவோம். அது காமனாக பித்தப்பையில் கல் வர்றதுனால வர்றது. அதுவே கொஞ்சம் பேக்கில் போயிட்டால் கிட்னி இருக்குது. ஸோ கிட்னியில் ஸ்டோன் இருந்து அதனால் பாதிப்பு இருந்தால் அவங்களுக்கு வந்து இந்த அல்லையில் பேக்கில் பெயின் சிவியராக வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொதுவாகவே அடிவயிறு வலி. பட் அடிவயிறு வலியில் காமனாக யார் வருவாங்கன்னா ரைட் லோயர் அப்டமன், அங்கே வந்து மிக முக்கியமாக நம்ம அப்பண்டிக்ஸ் இருக்குது. அந்த அப்பண்டிக்ஸின் இன்ஃபெக்ஷன் வந்தால் ரைட் சைடு லோயர் சைடில் பெயின் வரும். அது பேஷண்ட்டை கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி வருவாங்க. ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து சார் இங்கே வலி வந்தால் அப்பண்டிக்ஸ் மாதிரி தெரிந்து பாருங்கன்னா வருவாங்க. அதுக்கப்புறம் அடி லோயர் அப்டமன் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் தான் வரும். அதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு மலச்சிக்கல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், லெஃப்ட் சைடு லோயர் அப்டமனில் பெயின் வரும். இதுதான் காமனாக கிளினிக்கலாக வந்து பேஷண்ட்ஸ் வயிற்றுலின்னு வர்றவங்க. இது மட்டும் இல்லாமல் லேடிஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனையாக இருக்கட்டும், ஓவரில் நீர் கட்டியாக இருக்கட்டும், இல்லை ஓவரில் பெரிய கட்டியிருந்து அது முறுக்கிக்கிட்டால் அதை டார்ஷன் ஓவன்சிஸ்ட்னு சொல்லுவோம். அவங்களுக்கெல்லாம் வந்து அடிவயிறில் பெயின் சிவியராக இருக்கும். எண்டோமெட்ரைடிஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்குது, அதுலேயும் சிவியர் பெயின் வரும். ஸோ நாங்கள் வந்து பேஷண்ட்டோட ஏஜ், அவங்களுடைய சிம்டம்ஸு, டூரேஷன், அதோட நேச்சராக பெயின், அதை பொறுத்து நாங்கள் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை இஷ்யூவை ஸ்டார்ட் பண்ணுவோம். டாக்டர், குடல்வால் அப்படிங்கிற உறுப்பு வந்து தேவையற்ற உறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க, அது எந்த அளவுக்கு டாக்டர் உண்மை? இந்த குடல்வாலில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் அறுவை சிகிச்சை மட்டும்தான் ஒரே தீர்வா, இல்லை எதனால் இந்த பிரச்சனை ஏற்படுது டாக்டர்? இல்லை, நீங்கள் முதலே சொன்ன மாதிரி அது முக்கியமான உறுப்பு கிடையாது. பட் சிறு வயசில் வந்து அது நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, லிம்பாட்டிக் செக்ரேஷனில். பட் அதே நேரத்தில் வந்து ஆஃப்டர் 2 இயர்ஸ் அது வந்து ருடிமெண்ட்ரி ஆர்கனாக போயிடும். அதனால் எந்த ஒரு யூஸும் நமக்கு கிடையாது, அது உண்மை. பட் நம்ம உடம்புல என்னென்னா அந்த குடல் வாலில் இன்ஃபெக்ஷன் வந்தால் வலி வரும். அந்த இன்ஃபெக்ஷன் வரதுக்கான காரணம் என்னென்னு பார்க்கணும். பொதுவாகவே நம்ம குடலில் பார்த்திங்கன்னா மைக்ரோப்ஸ்ன்ட்டு நிறைய நமக்கு மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் இருக்குது. டைஜஷனுக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் நம்ம பாக்டீரியா வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு என்ன ஆகும், டயரியா இருக்கும். ஸோ ஒரு சிலருக்கு அடிக்கடி டயரியா வந்தால் அந்த குடல் வால் இன்ஃபெக்ஷன் வரும். அதே நேரத்தில் ஒரு சிலர் மலச்சிக்கல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு நாங்கள் மோஷன் கெட்டியாகிட்டு அந்த குடல் வாழை போய் பிளாக் பண்ணி விட்ருவோம், அவங்களுக்கும் வந்து குடலால் இன்ஃபெக்ஷன் வரலாம். ஒரு சிலருக்கு அஃப்கோர்ஸ் பூச்சி நிறைய வயிற்றில் இருக்கும், இந்த நாக்கு பூச்சி, கீரை பூச்சியெல்லாம் சொல்லுவோம், அந்த பூச்சி என்ன பண்ணுமோ அந்த குடல் வாழை பிளாக் பண்ணிவிடும், அவங்களுக்கு வந்து அப்பண்டிசைட்டிஸ் இன்ஃபெக்ஷன் வரும். இது வந்து காமனாக வர்றது தான். பட் எல்லாருக்கும் ஆப்ரேஷன் பண்ணணுமான்னா கிடையாது. பொதுவாக யார் ஒருத்தருக்கு வந்து ஆரம்ப ஸ்டேஜ்லேயே லைட்டாக பெயின் இருக்கும்போது வராங்க, எக்ஸாமின் பண்ணுறோம், அவங்களுக்கு வந்து மலச்சிக்கல்னால அடைப்பு கிடையாது, சாதாரண இன்ஃபெக்ஷனால் வந்திருக்கு அப்படின்னா மெடிசின்ஸை சரியாயிடுவாங்க. பட் அதே நேரத்தில் அந்த குடல் வாழ் இன்ஃபெக்ஷன் அதிகமாகிடுது, இல்லை மலச்சிக்கல்னால மோஷமாக பிளாக் பண்ணி, அதாவது ஃபீக்கோல் லித்துன்னு சொல்லுவோம், அதாவது மோஷனை கல் மாதிரி போயிட்டு அந்த இடத்துல பிளாக் பண்ணிவிடும். அந்த மாதிரி பிளாக் பண்ணிட்டால் அதுக்கப்புறம் அதுக்கு ரத்த ஓட்டம் குறைஞ்சிடும், என்ன ஆகும், கம்ப்ளீட்டாக அந்த அப்பண்டிக்ஸ் வந்து செப்டிக் ஆகிடும்.
அந்த மாதிரி சிவியர் இன்ஃபெக்ஷனுக்கு கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணணும். அதை வந்து கிளினிக்கில் நாங்கள் பார்த்துட்டு அவங்களுக்கு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலிமா அப்பண்டிக்ஸ் இருக்க இல்லையான்னு பார்ப்போம். அல்ட்ராசவுண்டில் தெரியுதுனாவே கண்டிப்பாக அது வந்து அப்பண்டிசைட்டிஸ் இன்ஃபெக்ஷன், அதுக்கு நாம் வந்து ஆப்ரேட் பண்ணி தான் அப்படின்னு அட்வைஸ் பண்ணிவிடுவோம். ஓகே டாக்டர். ஸோ நீ திருவள்ளுவர் பற்றி சொன்ன அஸ்வதி, இப்போ நான் திருமூலர் பற்றி சொல்கிறேன். எப்பயுமே இளமையாகவும் ஆரோக்கியமான தலைமுறையை உருவாக்குறதுக்கும் ஒரு சிம்பிளான ஃபார்முலா நம்ம திருமூலர் சொல்லியிருக்காரு. அது என்னன்னா அளவாக சாப்பிட்றது தான். நம்ம வயிற்றில் பாதி பகுதி உணவு இருக்கணும், கால் பகுதி நீர் இருக்கணும், மீதி கால் பகுதி காற்று இருக்கணும். இதுதான் சரியான அளவு. அதை விட்டுட்டு வயிறு நிறைஞ்சு தொண்டை வரைக்கும் சாப்பிட்டா நோய்கள் தான் உண்டாகும். இப்போ நம்ம லைஃப் ஸ்டைலே டோட்டலாக மாறி இருக்கு அப்படின்னு தான் சொன்னோம். எல்லாருக்குமே வந்து உணவே மருந்துன்றது நல்லாவே தெரியும். ஆனால் எல்லாருமே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணுறது ஒரு ஹேபிட்டாகவே வந்து வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து அவசரமா வேலைக்கு கிளம்புறதுனால பிரேக்ஃபாஸ்ட்லாம் ஸ்கிப் பண்ணிடுறாங்க. பிரன்ச்சுன்னு ஒன்று எடுக்கிறாங்க, லஞ்சுன்னு ஒன்று எடுக்கிறாங்க. ஸோ இதற்கான காரணங்கள் என்னென்னு நினைக்கிறீங்க? என்னென்ன மாதிரியான விளைவுகள் எல்லாம் இது வந்து ஏற்படுத்தும்? அண்ட் இரவு உணவுக்கும் காலை உணவுக்கும் இருக்கிற அந்த டைம் லிமிட் வந்து எவ்வளோ இருக்கணும் டாக்டர்? இல்லை இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்டீங்க. ஏன்னா நிறைய பேர் வீட்டிலே இருக்கிறாங்க, யாருமே வந்து முதல் ரொட்டீனாக டைமுக்கு சாப்பிட கூட இப்போ சாப்பிட்றது கிடையாது. பட் நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஐடியல் டைமிங் ஆஃப் ஃபுட்டு அப்படின் போது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணக்கூடாது. அதனால் நிறைய பாதிப்பு வருது. அது ஆக்சுவலாக வந்து 7 to 8 o'clock ஐடியல் டைம், இல்லைனா 9 o'clock வரைக்கும் ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஆஃப்டர்நூன் வந்து 12 to 2 o'clock, அந்த 2 hours எடுத்துக்கிறது தான் பெஸ்ட்டு. நைட்டில் பார்த்தீங்கன்னா 6 to 8, 8 மேலே சாப்பிட்றத மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணணும். பட் யூ கேன் ஸ்ட்ரெச் அப் டு 9 o'clock. அப்போ என்ன ஆகுது, கேப் பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து 8 to 8 வரைக்கும் 12 hours கேப் இருக்குது. பட் இதனால் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. நம்ம சர்க்காட்டின் ரிதத்தில் வந்து பாடி வந்து அதை அடாப்ட் ஆகிருக்கு. ஆனால் தூங்கிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னால் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதில் நீங்கள் வந்து குவாலிட்டி ஆஃப் ஃபுட், அந்த கேரக்டர் ஆஃப் ஃபுட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பொதுவாக மார்னிங்கில் வந்து ஹெவி டயட் எடுக்கலாம். ஏன்னா நம்ம ஹோல் டே ஒர்க் பண்ணுறதுக்கு ஃபுல் எனர்ஜி சோர்ஸ் அண்ட் ரிசோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் எடுக்கிற பிரேக்ஃபாஸ்ட் தான். அந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஹெவியாக எடுத்துக்கணும். ஆஃப்டர்நூன் வந்து ஒரு மீடியம் லஞ்சு, ஹெவி லஞ்சு எடுக்கவே கூடாது. நைட் வெரி லைட் டின்னர், சூப்பு சாலட்ஸு ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கடுத்தது மிக முக்கியமான நிறைய பேர் என்னென்னா, தேவையான தண்ணியை குடிக்க மாட்டாங்க உட்காந்த இடத்துல. எஸ்பெஷலி ஐடி பீப்புளாக இருக்கட்டும், நீங்கள் சொல்கிற மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் பீப்புளாக இருக்கட்டும், சிஸ்டத்தில் உட்காந்துட்டாங்கன்னா கண்டினியூஸாக 8 hours, 10 hours, 12 hours ஒர்க் இருக்குது. அந்த டயத்தில் தண்ணி சரியாக குடிக்க மாட்டாங்க, டைமுக்கு ஃபுட்டு சரியாக எடுக்க மாட்டாங்க. பட் தண்ணி வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் டைஜஷனுக்கு. பொதுவாக அது வந்து 50 ml பெர் கிலோகிராம் பாடி வெயிட் எடுக்கணுன்றது தான் கால்குலேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் 60 kg வெயிட்டில் இருக்காங்கன்னா ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 3 liters தண்ணி குடித்தா தான் அவங்க வந்து தேவையான அளவு தண்ணி எடுக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ தான் அவங்களுக்கு வந்து கரெக்டாக டைஜஷன் பெட்டராக இருக்கும். ஏன்னா வாட்டர் வந்து மெயின் சோர்ஸ் ஃபார் எவ்ரி திங் இன் அவர் பாடி ஃபங்க்ஷன். ஸ்கின்னு வந்து ஷைன் ஆகணும், டைஜஷன் பெட்டராக இருக்கணும், மூச்சு வர்றது ஃப்ரீயாக இருக்கணும், மலச்சிக்கல் இருக்கக்கூடாது, யூரினேஷன் பெட்டராக இருக்கணும் அப்படின்னா அடிக்குவேட் வாட்டர் வந்து ரொம்ப 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 முக்கியம். டாக்டர், இப்போ கோவிட் நோய் தொற்றை பற்றி பேசணும்னா சுவை மனம் இது ரெண்டுமே வந்து அவங்களுக்கு இருக்காது அப்படிங்கிறது பொதுவான விஷயம், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 2-3 நாளில் சரியாயிருது, இன்னொரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வாரக்கணக்கில் அது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸோ அதுக்கும் செரிமான மண்டலத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா டாக்டர்? பொதுவாக இந்த கொரோனா வைரஸ் என்ன பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னா, எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பாதிப்பு ஏற்படுத்தாது. ஒரு சிலருக்கு மைல்டு இன்ஃபெக்ஷன், ஒரு சிலருக்கு மாடரேட் இன்ஃபெக்ஷன், ஒரு சிலர் சிவியர் இன்ஃபெக்ஷன், பேஸ்ட் ஆன் த ஏஜ் அதனுடைய சிம்டம்ஸ் சேஞ்ச் ஆகுது. அதே நேரத்தில் வந்து அவங்களுக்கு ரெசிடுவல் எஃபெக்ட் ஆஃப் த கொரோனா இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம். எப்படின்னா அது வந்து க்யூர் ஆனாலும் அதுக்கப்புறமே அதனுடைய பக்க விளைவுகள் உடம்புல இருந்துகிட்டே இருக்குது. பட் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. ஒரு சிலருக்கு அந்த டேஸ்ட் ஒரு 3 நாளில் மறுபடியும் ரிகவர் ஆகிட்டு நார்மல் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் வாரக்கணக்கில் எனக்கு வந்து டேஸ்ட்டே தெரியல, ஸ்மெல்லு தெரியல அப்படின்றாங்க. ஒரு சிலர் வந்து மாதக்கணக்கில் கூட இருக்காங்க. ஸோ இதுக்கு மெயினாக ரீசன் என்ன, அந்த கொரோனா வைரஸோட எஃபெக்ட் இந்த பாடி தான். ஸோ எந்த அளவு அது சிவியராக பாதிக்குதோ அந்த அளவு அந்த ரெசிடுவல் ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்குது. அதனால் வந்து ஹோல் ஜிஐடி எஃபெக்ட் ஆகட்டும், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் எஃபெக்ட் ஆகிறதாகட்டும், இந்த ஆல்ஃபாக்ட் நவ் எஃபெக்ட் ஆகிட்டு அதனால் டேஸ்ட் போகிறதா இருக்கட்டும், இது வந்து 1% to 2% வெரி ஆகுது. ஏன், இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது எல்லாருக்கும் ஒரே மாதிரி வந்து ரிகவரி வர்றது கிடையாது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அதே செட் ஆஃப் மெடிசின்ஸு அதே சிம்டம்ஸ் இருக்கவங்களுக்கு கொடுக்கும்போது 3 to 5 days நல்லா ரிகவர் ஆகிடுறாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா 1 வாரம், 8 days, 10 days வரைக்கும் இருக்கிறாங்க. ஸோ இண்டிவிஜுவல் பாடி ரியாக்ஷன்ன்ற வைரஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால தான் முடிஞ்ச அளவு இந்த வைரஸ் இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கிறது பெட்டர். ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் ராதர் தென் டேக்கிங் த ட்ரீட்மெண்ட் ஃபார் தி வைரஸ். பட் இந்த இடத்துல முக்கியமான என்ன சொல்லுவேன்னா, கொரோனா வைரஸ்னால் சிம்டம்ஸ் நிறைய பேருக்கு தெரியும். பட் ஆரம்பத்திலேயே இன்ஃபெக்ஷன் இருக்குதுன்னு தெரிஞ்சால் உடனடியே டாக்டரை வந்து பார்த்துட்டா குயிக்காக நம்ம வந்து ரிகவர் பண்ண முடியும். கொஞ்சம் லேட் பண்ணால் கூட இது வந்து சிவியராக பாதிச்சிடுது. அதை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். வணக்கம்.
இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில குடலியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஆர் கண்ணன் அவர்கள் இணைந்து வயிறு மற்றும் குடல் சார்ந்த பிரச்சனைகள் பத்தியும் அதற்கான தீர்வுகள் பத்தியும் சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறோம். இதே மாதிரி வேற ஒரு நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்வத் மற்றும் ஐஸ்வர்யா முத்துசிவம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது வணக்கம் தமிழா. வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஸ், உடன் வழங்குவோர் லவ் ஸ்டைன்ஸ்டன் காஃபி.